வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி மூலிகை தேடலில் நம்ம தெய்வீக மூலிகையான துளசி பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம் பொதுவாகவே துளசி இலை பூ தண்டு வேர் எல்லாமே வந்து மருத்துவ கு மருத்துவ குணம் மூலிகை தான் இந்த வீட்டில் வளர்த்தம்னாலே நோய் சுத்தி அதிகரிக்கும் தீய சக்திகளில் விலகும் காலையில் சுத்தமான ஆக்சிஜன் தருங்கிறது நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க துளசி இலைக்கு சளி இருமல் கோளாறு ஞாபக சக்தியின்மை தொண்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தலைவலி காய்ச்சல் இதெல்லாமே குணமாகிற சக்தி இருக்குது இதோட வேறு பயிர்கள் பார்த்துட்டோம்னா துளாய் துவளம் பிருந்தா விஷ்ணு பிரியா கிருஷ்ண துளசின்னு வேறு வேறு பயிர்கள் இருக்குது இதனால் பொதுவாக வந்து துளசின்னு தான் எல்லோரும் சொல்கிறோம் இதோடய இனங்கள் பார்த்துட்டோம்னா நல் துளசி கருந்துளசி செந்துளசி நாய் துளசி நறுந்துளசி அப்படின்றள்ள இனங்கள் இருக்குது இதோடய இனங்கள் நம்ம இப்போ நல் துளசி பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம் இதோட மருத்துவ குணங்கள் பார்த்துட்டோம்னா தினம் காலையில் துளசி இலை வந்து வெறுவாய் சாப்பிட்டோம்னாலே ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இதய நோய் வராமல் தடுக்குது இன்சுலின் சீராக சுரக்கப்பட்டு நீரழுவி கட்டுப்பாட்டுகளை வைக்குது ஒரு கைப்பிடி அளவு துளசி இலையை கொதிக்க வச்சு வாய் அதை ஆறு நல்லா ஆற வச்சு வாய் கொப்பளித்தோம்னாலே வாய் புண்ணு ஈர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வாய் துர்நாற்றம் இதெல்லாம் வந்து சரியாகுது துளசி இலையோடு வந்து சுத்தமான சந்தனம் சேர்த்து வச்சு அரைச்சி தலையில் பத்து போட்டோம்னாலே தலைவலி காய்ச்சல் இதெல்லாம் வந்து குணமாகுது சளி அதாவது துளசி சந்தனம் வந்து உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய இது ரெண்டுமே ஒரு பத்து துளசி இலை ஒரு மூணு மிளகு வச்சு சும்மா வெறுமனே சாப்பிட்டோம்னாலே வந்து சளி நெஞ்சு சளி இருமல் இதெல்லாம் வந்து கட்டுப்பாட்டில் இருக்குது இந்த துளசி பற்றின தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து ஒரு பெல் ஐக்கான் வரும் அதில் மூணு ஆப்ஷன் வரும் அதில் ஆளுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அடுத்தடுத்து அப்லோடு பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் துளசி பற்றின எனக்கு தெரிஞ்ச தகவல்களை உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன் அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கமேனில் சொல்கிறப்ப எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்குது நம்ம அடுத்த மூலிகை தேடலில் அடுத்த ஒரு இன்னொரு மூலிகையோடு நம்ம சந்திப்போம் நன்றி